लक्ष्मी वल्लभ संकल्प वल्लभाय महात्मने श्रीमद् विघ्नेशे पूजयाद नित्यष्टे नित्य मंगलम अडियन तिरुकडल मल्लै इन्नुम क्षेत्र महाबलिपुरत्तिले श्री नलवंग नायक समेत स्थलसेर पेरुमाल सन्नतिगल अडियन कैंकर्यत्तिल उल्लेन முதல் ஆழ்வாரான பூதத் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நடு ஆழ்வார் பூதத்தாழ்வாருடைய அவதாரஸ்தலம் திருவிங்காழ்வார் இருபது மங்களாசாசனம் பெற்ற அந்த க்ஷேத்திரத்திலே அடியன் கைங்கரியத்தில் உள்ளேன். ஜெய் ஸ்ரீமன்னாராயண. லோகே லுப்யத்விபிகே குமதி ஜலகுலே வியாகுலே ஜீவஜாலே விஷ்ணோர்பக்த்யா விகீணே தரணிமபகதே माधवे धर्म सिद्ध्यै अर्चारूपस्य विष्णोः अर्चारूपस्य विष्णोः पदकमलयुगाराधना यावधीर्णः क्षेत्रे श्रीनैमिषाज्ञै स जयद् भगवान् विश्ववन्द्यो मुनीन्द्रः. अडियन् श्रीविल्लिपुत्तूर् श्री கோதாசமேத ராஜகோபாலஸ்வாமி சன்னதி அர்ச்சகர் மற்றும் திருத்தங்கல் ஸ்ரீ நின்றநாராயண பெருமாள் சன்னதி அர்ச்சகர் ரெண்டு சன்னதிகையும் பரம்பரை கைங்கரியமாக பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று எங்களுடைய ஆச்சாரியனான விகணசர் அவர்களுக்கு திருநக்ஷத்திரம் ஆகையால் ஸ்ரீ ஆண்டாள் கோதாசமேத ராஜகோபாலஸ்வாமியின் அருட்பிரசாதத்தை எங்களுடைய ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிப்பதற்காக இந்த கோயம்பேடு ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளியிருக்கிறோம். ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. திருக்கண்ணபுரம் அபிமான ஸ்தலமாக அம்பல் என்கிற கிராமம் தஞ்சை நாகப்பள்ளி மாவட்டத்தில் நாகை தாலுக்காவில் இருக்குது. அந்த இடத்துல விக்னேசாச்சாரியம் எழுந்திருக்கிறார். வீற்றிருந்த பெருமாள்னு பெருமாளுடைய திருநாமம். அதாவது நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் நாலு திருக்கோலம் பெருமாளுக்கு உண்டு. இது அமர்ந்த கோலத்தில் சங்கச்சக்கரம் அபயஸ்தோட கிளியோடு இருக்கார். ஸ்ரீதேவியும் பூதேவியும் பக்கத்தில் இருக்கார். பெருமாளுக்கு பக்கத்திலேயே வைஷ்ணவ தேவி பால கன்னிகையாக சங்கு சக்கரம் அபயஹஸ்தம் கிளிஹஸ்தமாக இருக்கா. லக்ஷ்மி ஆவாகனம் லக்ஷ்மி விசேஷம். அதாவது திருக்கோவிலூரில் விஷ்ணு துர்க்கை இருக்கிற மாதிரி அம்பல் பெருமாள் பக்கத்திலேயே வைஷ்ணவி தேவி இருக்கா. இது பெரிய இது. ரெண்டாவது அந்த ஊருக்கு தலவருஷம் என்ன பத்ரி இந்த இலந்த மரம் பத்ரிகாசனம்னு சொல்கிற மாதிரி தென் பத்ரின்றும் அதை சொல்வார்கள். அந்த இடத்துல இலந்த மரம் தான் அந்த ஒரு காலத்தில் ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கோயிலாக இருந்தது. பக்கத்தில் வீட்டிருந்தான் பேட்டைங்கிற ஊரெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் காலதேசத்தில் எந்த விதமான வருமானம் இல்லாமல் பரம்பரையாக வைகானச எங்கள் பல தலைமுறையாக எங்கள் பெற்றோர்கள்லாம் தங்கியிருந்து அந்த கைங்கரி பண்ணியிருக்கா. அந்த வம்சத்தில் பிறந்ததுனால இருக்கு. அடியன் திருமல்வாயில் ராமமூர்த்தி பட்டாச்சார். என்னுடைய சொந்த ஊர் அர்ச்சகம் போளூர் சம்பத்கிரி லட்சுமி நரசிம்மசுவாமி கோவில். அங்கே வந்து மலையில் வந்து சுயம்பூர் லட்சுமி நரசிம்மர் அங்கே வந்து குபேரனே சம்பத் அடையத்துக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதா ஐதீகம். இன்றைக்கும் நடக்குது. 3 மணிக்கு 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை விசேஷமாக நடக்கிறது. சுயம்பூர் லட்சுமி நரசிம்மசுவாமி போளூர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழே வந்து உற்சவ லட்சுமி நரசிம்மர். நாராயணம் சகமலம் சகலாமரேந்திரம் வைகானசம் மமகுரம் நிகமாகமேந்திரம் பிருக்வத்ரி காஷ்யப மரீச்சி முகான் முனீந்திரான் சர்வா அன்னகம் குலகரன் பிரணமாமி மூர்த்தனா. அடியேன் வாசுதேவ பட்டாச்சார் பைராகி மடம் ஸ்ரீ பிரசந்த வெங்கடேச பெருமாள் கோயம்பேடு ஸ்ரீ வைகுண்டாச பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கோம். இப்போது ஆச்சாரியனுக்கு விக்னேச ஆச்சாரியன் திருநக்ஷத்திரம் நடந்துட்டுருக்கு. ராமானுஜருக்கு 1000 வருஷம் பூர்த்தி ஆகிருக்கு. தேசிகருக்கு 750 வருஷம் பூர்த்தி ஆகிருக்கு. நம்ம ஆச்சாரியனுடைய அவதாரம் விக்னேச ஆச்சாரியர் எப்போ அவதாரம் பண்ணார்னா வைகுண்டத்தில் அவதாரம் பண்ணது. அவருடைய சுவயம்பூ மன்வந்திரம் அவதாரம் பண்ணது. இப்போ வந்து நம்ம வைவச மன்வந்திரம் கலியுகம் சங்கல்பம் பண்ணச்சே நம்ம வைவச மன்வந்திரம் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கச்சே ஒரு கலியுகம் 430,000 சதுர்யுகம் 431,20,000 ஒரு சதுர்யுகம் 71 சதுர்யுகங்கள் ஒரு மன்வந்திரம். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடியே 67,20,000 வருஷம் ஒரு மன்வந்திரம். இப்போ 7வது மன்வந்திரம் இப்போ தோராயமாக தான் ஆச்சாரிய திருநக்ஷத்திரம் பார்க்க போகிறோம். 184 கோடியே 3,20,000 வருஷம் ஆச்சாரிய திருநக்ஷத்திரம் ஆயிருக்கலாம். இது தோராயமாக தான் இது. இது ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரம் தெரிஞ்சு அவருடைய விசேஷமாக அவருடைய ஆச்சாரிய கடக்ஷம் எல்லாம் பெற்றுக்கணும். நன்றி. அடியன் சம்பத் பட்டாச்சார் அயனாவரம்ன்றது பிரம்மபுரி எங்கள் க்ஷேத்திரம் கணவள்ளி நாயகா சமந்த கிருஷ்ணரத்னம் அவர் கிருஷ்ணரத்னம் கரிய மாணிக்கம் கிடைத்தர் கரிய மாணிக்கம் நம்மாழ்வா பாடியிருக்கார் எங்கள் ஊரை பற்றி. அண்ணல் மாயன் அணிகள் சிந்தாமரை கண்ணன் சிங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிலை சுடநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவரசனே எங்கள் அயனாவரம் கரிமாணிக்கம் சேவிச்சா திருவேங்கடத்து போய் சேவிச்ச பலன் உண்டுன்றது உண்டு. அவருக்கு அங்கப்பிரதட்சம் பண்ணால் அவ்வளோ விசேஷமான பலனுங்க. நிறைய பேர் ஃபாரின் போட்டு வரவா சான்ஸ் கிடச்சா அங்கே போய் சேர்த்துட்டு வேண்டினான்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கிறது. நிறைய பேர் வந்து போகிறா. நிறைய வழக்குக்கெல்லாம் தீர்க்கிறது வியாஜியம் வழக்கு வியாஜியெல்லாம்
அந்த பெருமாளை சேவிச்சா தீர்றது. சமீபத்தில் கூட யாரோ ஒரு அரசியல் தலைவர் வந்து அங்கே சரி பண்ணி பண்ணால் பேர் சொல்ல விரும்பலை, அதனால் அது அது நிறைய நடக்கிறது. அயனாவரம் பிரம்மபுரி கிருஷ்ணத்திற்கு பெருமாள் கரியமாணி குருவான்.